ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ காலையில் 4:30 ஆகிடுச்சு. முதல்ல ஊற வைக்க வேண்டிய பொருளுங்களை ஊற வச்சுட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். சோப் வாட்டர் போட்டு மேடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, வீடையும் பெருக்கிட்டு மாப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வீடை க்ளீன் பண்ணுறதுனால நம்மளோட வீடும் க்ளீன் ஆகும், அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லா ரிலீவ் ஆகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்க இது மாதிரி வீடு க்ளீன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். வீடு மாப் பண்ண பிறகு வாரத்தில் ஒரு 2 தடவையாவது சாம்பிராணி போக போட்டுடுவேன். வாசல் தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்டாச்சு. ஆனால் நிலவாசலில் நாங்கள் பெயிண்டில் தான் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இதில் அரிசி மாவில் போட்டால் தெரியாதுன்றதுனால இது மாதிரி பெயிண்டில் தான் பெர்மனெண்ட்டாக கோலம் போட்டு வச்சுருக்கோம். சமையல் வேலை முடித்த பிறகு தான் பூஜை பண்ணணும். எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு தேவையான சமையல் மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட், வெங்காயம், தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். சாதம் வடிச்சுட்டு அந்த தொக்கை போட்டு கலந்துட்டோன்னா நல்ல சுவையான கேரட் சாதம் ரெடி ஆகிடும். தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, சப்பாத்தி, தொட்டுக்கிறதுக்கு தால் பன்னீர் இருக்குது, கொஞ்சமாக நூடுல்ஸும் பண்ணியிருக்கேன். தால் பன்னீரோட ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அந்த ரெசிபி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சாம்பாரும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குக்கர் வச்சுருந்தோன்னா, ஒரு 2-3 குக்கர் வச்சுருந்தோன்னா லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது சமைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.